இந்த கொரோனா பிரச்சனைனால எங்களால் இவருக்கு தகுதியான மயத்தை இறுதி அஞ்சலியை செலுத்த முடியல. அது செலுத்த முடியாத காரணம் வந்து ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆனால் நம்மளுக்கு வந்து நாட்டோட நலன் ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்பாவும் இதை தான் ஆசைப்பட்டிருப்பார். அதனால தான் இந்த கொரோனாலாம் முடிஞ்சோடனே நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மாபெரும் நிகழ்வு கட்டாயம் நடத்துவோம். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா நிறைய கனவு காண்றார் மலையக அபிவிருத்தி சம்மந்தமாக. அந்த கனவெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா கல்விக்கு என்றைக்கும் முன்னுரிமை தந்திருக்காரு. பல்கலைக்கழகம் நுவரேலியால் உயர்கல்வி அமைச்சரோட பேசியிருந்தோம். அவர் சொல்லியிருந்தார் அதுவும் கட்டாயம் நிறைவேற்றுவார் ஆரம்ப தொண்டு மன்னனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வீடு திட்டம் அவர் வந்து கனவு காண்டது என்னன்னா ஒவ்வொரு வீடோ வீடு வீடாக போய் தராமல் ஒரு கிராமத்தை உருவாக்குறது, ஒரு சமூகத்தை உருவாக்கி நம்ம மக்களை சமமாக மரியாதையாக ஒரு கெத்தாக வாழ வைக்கிறது, அதான் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அதுக்குள்ளார அவர் போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபா சம்பள பிரச்சனை, அவர் இறந்த நாள் அன்னைக்கு கூட நாங்கள் எல்லாம் பிரதமரை போய் பார்த்து பேசியிருந்தோம் இந்த 1000 ரூபா சம்பள பிரச்சனையை பற்றி. பேசிட்டு நாங்கள்லாம் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து நாங்கள் நானும் அப்பாவும் மட்டும்தான் இருந்தோம், உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். சிரிச்சுட்டு இருக்கும்போது ஜீவன் என் பேர் மட்டும் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தோம் ஒரு பெருமூச்சு எடுத்தார். அது அப்போ அவரை கைத்தாங்களை போய் பிடிச்சேன். அவர் கண்களை பார்க்கும்போது அவர் கண்களை முதல் தடவை எனக்கு பயம் தெரிஞ்சிச்சு, என் மக்கள் விட்டு நான் போகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஆனாலும் அப்படி இருக்கும்போது நானும் என் அக்காவும் அவரை வைத்தியசாலையை கூப்பிட்டு போகிற பார்த்தோம். ஆனால் 2-3 நிமிஷத்தில் அவர் உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ நான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் செந்திலனையும் நானும் உட்காந்து அவரோட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் எங்களை திட்டிகிட்டு இருந்தார், 7:30 மணிக்கு எந்திரிங்கடா, ஏன்டா லேட்டாக எந்திரிக்கிறீங்க, சீக்கிரம் எந்திரிச்சா தான் நல்லா இருக்க முடியுது. அது 26 வயசில் என்னோட தந்தையை நான் தொலைப்பேன் தெரிஞ்சிருந்தா தூங்கியிருக்கவே மாட்டேன். ஆனால் அதை பற்றி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறையா பேர் நினைக்கலாம் இவரையும் இப்படி பேசுகிறாரு, செந்தமிழில் பேசாமல் அரசியல்வாதி மாதிரி பேசாமல். நான் முதல் தடவை அரசியலில் கால் எடுத்து வைக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் வந்து எனக்கு செந்தமிழ் பேச வராதுன்னு. அப்பா அவர் சொன்னார், நீ உன் அக்காட்ட எப்படி பேசுவியோ, உன் அம்மாட்ட எப்படி பேசுவியோ, என்கிட்ட எப்படி பேசுவியோ அதே மாதிரி மக்கள்கிட்ட பேசு, ஏற்றுக்குவாங்க, உண்மையாக பேசுனா கட்டாயம் ஏற்றுக்குவாங்க. அவர்கிட்ட வந்து நான் நிறையா பழக வேண்டியது இருந்துச்சு, ஆனால் பழக முடியலை. ஏன்னா ஆண்டவை நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆண்டவை இன்னொன்று நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு, நிறைய பேர் என் அனுபவத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக பார்க்குறாங்க. ஆனால் என்னை வந்து இளைஞர் அணி பொதுச் செயலாளராக போடும்போது இதே கேள்வி தான் நான் அவர்கிட்டையும் கேட்டேன், எனக்கு அனுபவம் பத்தாதுன்னு. அப்போ அவர் சொன்னார், முதுகில் குத்துறவனுக்கு தான் அனுபவம் தேவை, மக்களுக்கு சேவை செய்கிறவனுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையில் தான் நான் அவங்க எல்லார்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், இவரோட கனவுகளை நிச்சயமாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஜீவன் தொண்டமானாகிய நான் உங்களுக்கு என் வார்த்தையை தரேன். அது மட்டும் இல்லாமல் என் அக்கா ஒமானில் இருக்காங்க, அவங்க வந்து அங்கே ஒரு டாக்டராக இருக்காங்க. அவங்க வந்து அங்கே கொரோனா தொற்று நோய்க்கு எதிராக எமர்ஜென்சியில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் ஒரு சில வரிகள் என்னால் அவங்க படிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அதை நான் உங்களோட கொஞ்சம் பகிர்றேன். இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இங்கிலீஷில் சில வார்த்தை சொல்கிறேன். ஃபாதர், யூ ஆர் த மவுண்டன் தட் ஷீல்டட் மீ ஃப்ரம் திஸ் ஹார்ஷ் வேர்ல்ட். வேர் டு ஐ லுக் ஃபார் த ஸ்ட்ரென்த் டு கெட் த்ரூ யுவர் பாசிங். இந்த கொடுமையான உலகத்தில் ஒரு ஏமா எங்களை பாதுகாத்தது நீங்கள், இப்போ நாங்கள் அந்த தெம்புக்கு எங்கே தேவோம். சாரி. ஸோ அப்படி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சிறியது. பட் இது அவங்க சொல்லி தான் கட்டாயம் படிக்கணும்னு அதனால தான் படித்தேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கிலீஷில் சில விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ ப்ளீஸ், ஃபர்ஸ்ட்லி ஐ லைக் டு தேங்க் த ரெஸ்பெக்டட் ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஹூ ஆர் ப்ரெசன்ட் ஹியர், அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிஸ் எக்ஸலன்சி தி பிரசிடண்ட் கோட்டாபய ராஜபக்சே ஃபார் ஹிஸ் அன்எண்டிங் சப்போர்ட், எஸ்பெஷலி இன் அரேஞ்சிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபியூனரல் அண்ட்
you know, gathering everyone here, given the country situation. Most of all, I'd like to thank Honorable Prime Minister Mahinda Rajapaksa, who was also a very good friend of my father's, and he was completely in awe of the Prime Minister. And I would like to thank the Prime Minister of India, Sri Narendra Singh Modi, and also the Indian regional leaders who had provided their condolences. I would like to thank the esteemed members of the cabinet who my father shared a brotherly bond with. I would like to thank the foreign dignitaries for their condolences as well. I would like to thank the party leaders and the former MPs who are present here and who had also who also could not be present here but had given me their condolences. But most of all, I would like to thank the Triforces, the police, the PHIs, the health and government officials, without whom none of this would be possible. And lastly, I would like to thank the people of Sri Lanka for mourning along with the family, and it means a lot to us. Thank you. And to the people in the estate sector, Malayagathula Valra Nama Makkalukku Na Ore Oru Vishayam Solla Virumbren. Nariya Per Neenga Sogathula Irukkeenga, Dukkathula Irukkeenga, Unga Paasa Thalaivarukku Ungaloda Paasathai Kaatta Mudiyalanu Oru Verappula Kooda Irukkeenga. Adhe Maari Sila Per Vandhu Nenaikkiraanga Ee Thooka Vandhu Mudinchunu. Naan Vandhu Unga Ellarkkum Oru Vishayam Solla Virumbren. Irutta Paathu Bayapadathinga. ஏன்னா காலையில் சூரியன் கண்டிப்பாக உதயம் சேவல் கட்டாயம் கூடும். நன்றி.